விரைவில் பெட்டிங் மேன் உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை தமிழர்களுக்காக நம்பகமான விசேட அம்சங்களோடு weddingman.com பதிவுகள் ஆரம்பம். கிழக்கில் தமிழர் இருப்பை எடுத்தியம்பும் மற்றுமோர் சான்று. ஈரோஸ் மகிந்த ராஜபக்சவுடன் இணையவில்லை. மகிந்தவுடன் இணைந்தவருக்கு பிடியானே. சுதந்திர கட்சி தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் திடீர் ராஜினாமா. மீண்டும் இடத்தை கைப்பற்றுவாரா ஹிஸ்புல்லா? ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது முடிவானது. சுதந்திர கட்சியும் பொதுஜன பெருமளவும் இணையும் கூட்டணியின் வேட்பாளர் கோட்டபாய. மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லையில் வெளிக்கந்த பிரதேச செயலக எல்லைக்குட்பட்ட பகுதியில் பழம்பெரும் பிள்ளையார் ஆலயம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 1900 ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் தம்மங்கடவையிலிருந்து வந்தாறுமூலை வரையான போக்குவரத்து பாதையில் மாந்திரை ஆற்றங்கரையில் மதுரை மரத்தின் கீழ் இந்துக்களால் வைத்து வழிபடப்பட்ட ஆலயமே இந்த ஸ்ரீ வெள்ளிமலை பிள்ளையார் ஆலயம் என வரலாற்று சான்றுகள் தெரிவிக்கின்றன. குறித்த ஆலயம் மட்டக்களப்பு வெளிக்கந்தையிலிருந்து வடமுனைக்கு செல்லும் போது கிழக்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இதனை மட்டக்களப்பிலிருந்து இயங்கி வரும் ஸ்ரீ ரமண மகரிஷி நற்பணி மன்றத்தினர் இவ்வாலயம் சம்பந்தமான வரலாற்று பொக்கிஷங்களை தேடி தொகுத்து ஆவணப்படுத்தி அவ்வாலயத்தை கண்டுபிடித்துள்ளனர். 1925 முத்துக்கள் உடையாரும் பொதுமக்களும் சேர்ந்து ஆலயத்தை அபிவிருத்தி செய்து ஆலயத்துக்குரிய மடமும் மண்டபமும் அமைத்து 1929 இந்து கலாச்சார அமைச்சின் கீழ் பதிவு செய்யப்பட்டு ஆலயத்திற்கு நிரந்தரமாக அர்ச்சகரை நியமித்து தினசரி பூசையுடன் விசேட பூசைகளும் சிறப்பாக இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாலயத்தை சுவாமி ஐயம்பிள்ளை என்பவரின் தனி முயற்சியினாலும் அப்போதிருந்த இந்து மக்களின் ஒத்துழைப்புடனும் மூலஸ்தானத்துடன் கூடிய மண்டபத்துடன் ஆலயம் அமைக்கப்பட்டு பிள்ளையார் சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது எனவும் வரலாறு தெரிவிக்கின்றது. விநாயகரும் அருள் வழங்க மட்டக்களப்பு வந்தாறுமுலை வாழைச்சேனை தம்மங்கடவை முத்துக்கள் போன்ற பல பகுதிகளிலும் உள்ள பொதுமக்கள் சேர்ந்து ஆலயத்திற்கு வருடாந்த அலங்கார உற்சவத்தை ஆடி மாதத்தில் மிகவும் சிறப்பாக பிராமண அர்ச்சகரை கொண்டு மேளதாள வாத்திய முழங்க மிகவும் விமர்சையாகவும் கலாச்சார நிகழ்வுகளோடும் திருவிழா கொண்டாடி தீர்த்த உற்சவம் ஆடி மாத பூரணை தினத்தில் மகாவலி கங்கை மாந்திரி ஆற்றில் ஆடி அன்னதானமும் வழங்கி மகிழ்ந்து வந்துள்ளார்கள். இவ்வாறு சிறப்பாகவும் புத்துணர்ச்சியுடனும் இடம்பெற்று வந்த பூசை உற்சவ நிகழ்வுகள் நாட்டில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக மக்கள் இடம்பெயரவும் ஆலயம் பூசை வழிபாடின்றி தற்போது காடு போன்று காணப்படுவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே எமது புராதன பொக்கிஷங்களையும் தமிழினம் வாழ்ந்த இடங்களையும் மீளவும் பொறுப்பேற்று இடிபாடுகளை திருத்தி பாதுகாக்க வேண்டியது தலையாய கடமையென சமூக ஆர்வலர்களும் நலன் விரும்பிகளும் பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர். ஸ்ரீ ரமண மகரிஷி நற்பணி மன்றமும் இவ்வாலயம் சம்பந்தமான வரலாற்று பொக்கிஷங்களை தேடி தொகுத்து ஆவணப்படுத்தியுள்ளது. மேலும் இந்த வரலாற்று பொக்கிஷமான ஆலயத்தை பழைய நிலைக்கு புனரமைத்து வழிபாட்டுக்குரிய இடமாக மாற்றுவதற்கு கிழக்கு இந்து பெருமக்களிடமிருந்து ஆலய அபிவிருத்திக்கான உதவிகளை வேண்டி நிற்பதாக இந்த ஏற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மகிந்த ராஜபக்சவுக்கு ஈரோஸ் கட்சி ஆதரவு வழங்கியதாக தெரிவிக்கப்படும் செய்தியில் எந்தவித உண்மையும் இல்லையென ஈரோஸ் கட்சியின் தலைவர் இரா பிரபாகரன் தெரிவித்தார். மட்டக்களப்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். மகிந்த ராஜபக்சவுடன் ஈரோஸ் இணைந்துள்ளதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்தன. பென்னியில் உள்ள ஈரோஸைச் சேர்ந்த துஷ்யந்தன் என்பவர் மகிந்த ராஜபக்சவுடன் இணைந்ததாக செய்திகள் வெளிவந்தன. ஈரோஸ் எந்த பேரினவாத கட்சிகளுடனும் இணையவில்லை, இணையப் போவதும் இல்லை. நாங்கள் யாரையும் ஆதரிப்பதென்றாலும் சில நிபந்தனைகளுடனேயே ஜனாதிபதி வேட்பாளர்களை ஆதரிக்கும். இணைந்த வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, வடகிழக்கில் குடும்பங்கள் தலைமை தாங்கும் பெண்களுக்கான வாழ்வாதார உதவிகள், மலையக தொழிலாளர்களுக்கு அடிப்படை சம்பளம் 1000 ரூபாய் ஆகிய ஒப்பந்தங்களுக்குள் இந்த ஜனாதிபதி வேட்பாளர் வருகின்றாரோ அவர்களுக்கு வடகிழக்கு மலையக தமிழர்கள் வாக்களிப்பார்கள். எழுந்த மானமாக கடந்த காலத்தில் வாக்களித்து ஏமாந்த நிலை இனியும் ஏற்படக்கூடாது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்ச அவர் சின்ன பையன். அவர் தமிழ் மக்களுக்குள் வந்து தமிழ் கட்சிகளின் முகத்திரையினை கிழிப்பேன் என்று கூறியிருக்கின்றார். முதலில் நாமல் ராஜபக்சவின் முகத்தில் உள்ள திரையினை கிழியுங்கள். வன்னி யுத்தத்தின் போது காணாமல் போன லட்சக்கணக்கானவர்கள் எங்கே? அப்பாவி தமிழ் இளைஞர்களை சிறையில் அடைத்த நீங்கள் அவர்களின் விடுதலைக்கு நடவடிக்கை எடுத்தீர்களா? நீங்கள் ஓடிய வெள்ளை வேனுக்கும் அதில் கடத்திய மக்களுக்கும் கணக்கு இல்லை. அவர்கள் எங்கே என்றும் இல்லை.
நீங்கள் எங்களுக்கு முகத்திரையினை கிளிக்க வர வேண்டாம். நாங்கள் உங்களது முகத்திரையினை கிளிக்க முற்பட்டால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். உங்களுக்கு ஜால்ரா போடும் சம்பந்தன், சுமந்திரன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோரின் முகத்திரையினை கிளியுங்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்து உறுதிமொழிகளை காட்டி தமிழ் மக்களை ஏமாற்றி வருவதாகவும் அவர்கள் தமிழர்கள் என்று சொல்வதற்கு அருகதையற்றவர்கள். தமிழர்களினால் உருவாக்கப்பட்ட நேர்மையான கட்சி என்றால் தமிழ் மக்களை நேசிக்கும் கட்சியாக இருந்தால் தமிழ் மக்கள் தொடர்பில் சிந்தித்திருப்பார்கள். ஈரோசை வைத்து பிழைப்பு நடத்துவதற்கு முற்பட்டவர்களை நாங்கள் கட்சியிலிருந்து இடைநிறுத்தினோம். அவர்களை மகிந்த அணியுடன் இணைத்துக் கொண்டு இபிஆர் லெஃப்டுடன் இணைத்துக் கொண்டு எமது கட்சியை வைத்து பிழைப்பு நடத்துவதற்கு முற்படுகின்றனர். ஈரோசை பற்றி கதைப்பதற்கு யாரும் தகுதியில்லை. எதிரும் தேர்தல்களை முகம் கொடுப்பதற்கு அனைத்து தமிழ் கட்சிகளுடன் இணைந்து பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். ஒரு பொது சின்னத்தில் போட்டியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தமிழ் மக்களின் நன்மைக்காக ஈரோஸ் எதனை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக உள்ளது. எமது கட்சியின் பெயரை பாவித்து மகிந்தவுக்கு ஆதரவு வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டது தொடர்பில் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த நபருக்கு பிடிவிராந்தம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சாலிந்தர் திசநாயக்கவின் மறைவின் பின்னர் பட்டியலில் அடுத்து வரும் உறுப்பினராக சாந்த பண்டார திகழ்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாலிந்தர் திசநாயக்கவின் மறைவினால் ஏற்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடத்தை நிரப்பும் நோக்கில் அவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு சாந்த பண்டார வழங்கிய செவ்வியில் தெரிவித்திருப்பதாவது, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினால் விடுக்கப்பட்ட கோரிக்கையின் பிரகாரமேதான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் குருநாகல் மாவட்டத்திலிருந்து நேரடி மக்கள் பிரதிநிதியாக தாம் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாலிந்த திசநாயக்கவின் வெற்றிடத்திற்கு ஜனாதிபதியால் நியமிக்கப்பட இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஏற்கனவே தேசிய பட்டியல் உறுப்பினராகவிருந்த எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா கிழக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கே சாந்த பண்டார நியமிக்கப்பட்டிருந்தார். இதேவேளை சாந்த பண்டாரவின் பதவி விலகலால் வெற்றிடம் ஏற்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு கண்டி அல்லது மொன்றாகலை மாவட்டத்திலிருந்து எவரேனும் ஒருவரை ஜனாதிபதி நியமிக்கும் சாத்தியம் உள்ளதாக சாந்த பண்டார தெரிவித்தார். ஏப்ரல் 21 தாக்குதல்களை அடுத்து நாட்டில் ஏற்பட்டிருந்த பாதுகாப்பு சூழ்நிலை மற்றும் முஸ்லீம் பிரதிநிதிகள் மீதான குற்றச்சாட்டுகளை அடுத்து அது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு இடமளிக்கும் வகையில் ஆளுநர்களான ஹிஸ்புல்லா, அசாத் சாலி மற்றும் முஸ்லீம் அமைச்சர்கள் ஆகியோர் தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான வெற்றிடத்திற்கு மீண்டும் எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா நியமிக்கப்படுவாரா என்பது தொடர்பான தகவல்கள் உறுதியாக வெளியாகவில்லை எனவும் தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்ய ஐக்கிய தேசிய கட்சிக்குள் நிலவிய மும்முனை போட்டி எதுவும் சாத்தியமாகாத நிலையில் தற்போது அமைச்சர் சஜித் பிரேமதாசவே கட்சியின் வேட்பாளராக அறிவிக்க வேண்டிய சூழலுக்கு கட்சியின் தலைமை நிர்பந்திக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் பிரேமதாசாவை அறிவித்தால் தனது தலைமை பதவிக்கு பாதிப்பு ஏற்படும் என மிகவும் ராஜதந்திர முறையில் செயற்பட்டு ரணில் விக்ரமசிங்கே அதனை தவிர்த்து வந்தார். மேலும் சிறுபான்மை கட்சிகளான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பன தன்னை பிரதமராக தொடர்ச்சியாக பதவியில் இருக்க வேண்டும் என விரும்புவதால் சபாநாயகர் கரு ஜெயசூரியவை ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கே அறிவிப்பார் என கூறப்பட்டது. மேலும் அமைச்சர்களான பாட்டாளி சம்பிக்கர் அணவக்க மற்றும் ராஜித சேனாரத்ன உள்ளிட்டோருடனும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை சமரச பேச்சுக்களை நடத்தி சுமூகமான ஒரு சூழலுக்கு கொண்டு வந்தது. இதன் பின்னர் கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தானே ஜனாதிபதி வேட்பாளர் என திடீரென ஒரு அறிவிப்பு விடுத்ததால் கட்சிக்குள் குழப்பங்கள் ஆரம்பித்தன. ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருக்கும் உயர்மட்ட உறுப்பினர்களிடையே கருத்து முரண்பாடுகள் வலுப்பெற ஆரம்பித்தன. உலக அளவில் கட்சிக்கான தொடர்புகளை பேணி வந்த கட்சியில் இருக்கும் அதிமுக்கியஸ்தர்களான மலிக் சமரவிக்ரம போன்றோர் 3 அணிகளாக பிரிந்தனர். தான் ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யப்படும் பட்சத்தில் சபாநாயகர் கரு ஜெயசூரியவுக்கு ஒரு மனப்பூர்வமான ஆசை ஒன்றிருந்தது. தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அதனை தனது மருமகனான நவீன் திசநாயக்கவிற்கு ஒரு அரசியல் எதிர்காலத்தை தன்னால் அமைத்து கொடுக்க முடியும் என அவர் கருதினார். எனினும் அவ்வாறான சிந்தனைகள் எல்லாம் தற்போது தவிடு பொடியானதுடன் அமைச்சர் சஜித் பிரேமதாசதான் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்ற சூழலை தோற்றுவித்துள்ளது. அமைச்சர் சஜித் பிரேமதாசவின் மதிநுட்பமான செயற்பாடும் மக்கள் மத்தியில் நான் தான் எதிர்கால தலைவர் என தனது பெயரை நிலைநாட்டியமையும் இதற்கு ஒரு காரணம். மேலும் ஐக்கிய தேசிய கட்சியில் நாடாளுமன்ற மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களில் 3/2 பெரும்பான்மை ஆதரவு அமைச்சர் சஜித் பிரேமதாசவிற்கே உள்ளது. இந்த நிலையில் அமைச்சர் சஜித் பிரேமதாசவே கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் என்பது உறுதிப்படுத்தப்படாத நிலைப்பாடாக இருக்கின்றது.
ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் அறிவிக்கப்பட்டால் தாம் கூறுவதை அவர் கேட்க மாட்டார் என்ற நிலைப்பாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இருக்கின்றன. சஜித் பிரேமதாச தன்னுடைய விருப்பத்தின் பேரிலேயே நடப்பார், தனது சொந்த சிந்தனைகளையே செயற்படுத்துவார் என்பதே இதற்கு காரணம். ஒட்டுமொத்தமாக அமைச்சர் சஜித் பிரேமதாசவே ஐக்கிய தேசிய கட்சியின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்கப்படுவார் என்ற நிலைப்பாட்டில் கட்சி இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன.